அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முக்கியமாக டைரக்டர் ஆனந்த் சாருக்கு வணக்கம். அவருக்கு பக்கத்துணையாக இருந்த இயக்குனர் செல்லா சார், கோபி சார், மேனேஜர் செந்தில் சார், கேமராமேன்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர்கள், அதனால தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கை தட்டீங்க. இல்ல கூட்டம் தான் அஞ்சு பேர் சார் பண்ணல. இது சொல்லுங்க சார், இல்ல இதுதான் சார் என்னோட ட்ரெண்டு இல்லைங்களா, இதுதான் என்னோட ட்ரெண்டு. இப்போ தங்கச்சி நான் வரது முடிவு சொன்னாங்கல்ல, வெந்து தெரிஞ்சது காடு சொல்ல போறீங்களா அப்படின்னு. ஸோ இதுதான் என்னோட ட்ரேட்மார்க்கு. இப்போ நீங்கள் கேட்குறீங்க வாஸ்தவம் தான், நான் சொல்கிறதுக்கு எனக்கு தகுதியில் இருந்தாலும் சொல்கிறேன். பாரதி ராஜா சார் பேசும்போது என்னீங்க தமிழ் மக்களே அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அவ்வளோ பெரிய ஆளாக சொல்லுங்கள், நீங்கள் என்ன கேள்வி கேட்டீங்க, நான் என்ன சொல்கிறது இருந்தாலும் பரவாயில்ல. தட்டே, தேங்க்யூ தேங்க்யூ. இல்ல இல்ல அப்படிலாம் இல்லப்பா, எப்பவுமே நான் அவங்களுக்கு கேட்கலாம். இந்த படம் நான் நடிச்சதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். நல்ல சம்பளம் கொடுத்தாங்க அதுக்கு, கோபுரம் ஃபிலிம்ஸுக்கு என் மனமார்ந்த நன்றி. இதுக்கு முன்னாடி வெள்ளக்காரத்துறை அந்த படத்துல நான் நடிச்சிருந்தேன். அந்த படம் நடிக்கிறப்போ ப்ரொடியூசர் ஒரு நாள் கூட நான் ஸ்பாட்டுக்கு வந்து பார்த்தது இல்லை, அதே மாதிரி இந்த படத்துக்கும் நான் வந்து பார்த்ததே இல்லை. ஸோ அப்படியே ஒரு கண்ணியமான ப்ரொடியூசர் நம்பி கொடுத்துருப்பார் போல, நல்லா தரமாக இருக்கும் படம் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி தான் ட்ரைலர் பார்க்கும்போது தெரியுது. நன்றி அனுப்பிச்சிருக்கேன் சார். அதே மாதிரி இப்போது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒருத்தங்க கேட்டாங்க, நீங்கள் வந்து சந்தானத்தை எங்கே போனாலும் புகழ்ந்து பேசிகிட்டே இருக்கீங்க, அவர் வந்து உங்களுக்கு படத்தில் ஃபுல்லாலாம் எதுவும் கொடுக்கவே காணுமே அப்படின்னு சொல்லி. சந்தானம் படத்தில் ஃபுல்லாகலாம் கொடுக்கலாம், கொடுக்காமல் இருக்கலாங்க, என் வாழ்க்கையில் ஃபுல்லாக தாங்க அவர் தாங்க கொடுத்துட்ருக்காரு, அது எனக்கு பழகின ஆளுங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி சினிமாவையும் தாண்டி எனக்கும் சந்தானத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. உதாரணத்துக்கு ஏன் இந்த படம் நடித்தது சந்தானத்தினால தான். சந்தானத்தோட மேனேஜர் இப்போ ப்ரொடியூசர் ரமேஷ் அவர்கள், அவர் தான் இந்த படத்துக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி டைரக்டர்கிட்ட சொல்லி, இல்லை கூலுக்கு வந்து படம் ஃபுல்லாக வர மாதிரி எதனால கேரக்டர் தரலாம் அப்படின்னு சொல்லி. அப்புறம் சம்பளமும் ஒன்று பின்னால மேனேஜர் செந்தில் சார்கிட்ட பேசி அப்படி இப்படின்னு ஒரு வழியாக கரெக்ட் பண்ணி எனக்கு இந்த படத்தை நடிக்க வச்சார். இப்போ சொல்லுங்க, சந்தானத்தினால தானே இந்த படம் கிடைச்சிது, அதனால வரலாறு தெரியாமல் ஏதோ ஒன்று பேசி விட்டு போயிடுறாங்க. பாட்டு போட்டிருக்கு நடுவுலயே போட்டிருந்தாரு வாங்கி குழுக்கு அப்படின்னு. இமான் சார் உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. எதுக்கு நன்றி சொன்னாங்க, இந்த பாட்டுக்காக இல்ல மாயோனே, அந்த பாட்டுக்கு சந்தானம் சார் அழகா இருக்காரா, இல்ல அந்த ஹீரோயின் அழகா இருக்காங்களா, இல்ல அந்த ரெண்டு பேரும் அழகா இருக்கிறதுக்கு நீங்க போட்ட பாட்டு தான் காரணமா அப்படின்றது தெரியல. சந்தானம் சாருக்கும் இது வந்து அந்த மாதிரி ஒரு மெலோடி, அவருக்கும் ஒரு புதுசா தான் இருக்கும் காஸ்டியூம்லாம் பிளாக்ல ரெட்டில் நல்லா சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு பாட்டு போட்டு கொடுத்த என் நண்பனுக்கு என் மனமார்ந்த நன்றி இமான் சார். காரணம் என்னன்னா இங்கே நீங்கள் தான் கிங்கு. ஸோ இந்த ஹோல் டீமுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் இன்னொரு விஷயம், இப்போ நான் சமீபத்தில் ப்ரொமோஷன் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டேன். காரணம் என்னன்னாக்கா நிறைய பேர் சொன்னாங்க நீங்கள் தியேட்டருக்கே வராதிங்க, நீங்கள் நடிக்கிறதில் கன்சல்ட் பண்ணுங்க நடிக்கல. நானாங்க வேணான்றேன், ஒரு ஒரு இயக்குனரும் ஒரு ஒரு தயாரிப்பாளரும் மக்கள் தியேட்டருக்கு வரணும் அப்படின்றக்காக தான் ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ப்ரொமோஷன் எதுக்கு பண்றாங்க, படத்தை வந்து எல்லாரும் தியேட்டருக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் ப்ரொமோஷன் பண்றது. சமீபத்தில் போன வாரம் டைரக்டர் ஹரி சார் கூட எவ்வளோ பெரிய இயக்குனர் அவரு, ப்ரொமோஷன் வேணும் அப்படின்றதுக்காக கடை கடையாக தெரு தெளிவா போய் ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த வேலையை தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் தியேட்டருக்கு வராதே வராதேன்னு சொல்லி அவங்க ஒரு 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 கூட்டம் அது ஒரு இது பண்ணிட்டு இருக்காங்க. ஏன், நான் சினிமாவை லவ் பண்றதால தான், சினிமாவுக்கு சப்போர்ட் பண்றதால தான், நான் ஏதோ ஒரு ரூட்ல போய் மக்களை வந்து உள்ள கவர் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் நான் அந்த வேலை பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கு சில தடங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, இப்பவும் சொல்றேன்
நீங்க என்னதான் சொன்னாலும் சரி, நான் வளர்ந்துகிட்டே தான் இருப்பேன். வர 11ஆம் தேதி சிங்கப்பூருக்கு போற ப்ரமோஷனுக்கு, புரியுங்களா? தட்டு, இது என்னுடைய வளர்ச்சி இது, புரியுங்களா? நீங்க என்னதான் என்ன தட்டி தட்டி இது பண்ணாலும், வர 11ஆம் தேதி சிங்கப்பூர்ல உள்ள படத்துக்கு நான் இங்க இருந்து அவங்களே என்ன ஃபிளைட் போட்டு கூட்டிட்டு போய் நான் அங்க போய் ப்ரமோஷனுக்கு போறேன். சோ அதனால யாரோட வளர்ச்சியும் யாரும் தடுக்கவே முடியாது. ஆண்டவன் தடுக்கிறத யாராலையும் கொடுக்க முடியாது. அன்பு சார் கொடுக்கறது யாராலையும் தடுக்கவே முடியாது. அன்பு சார், இந்த படத்துக்கு உங்கள்கிட்ட நான் எதையுமே எதிர்பார்க்காம என் நண்பனுக்காக கோபுரம் பிலிம்ஸ்க்காக நான் ப்ரமோஷன் பண்றேன் சார். ஏதோ ஒரு வித்தியாசத்துல ஒண்ணு பண்றேன் சார். இது நான் இந்த நேரத்துல சொல்றேன் சார். வரும்போது இன்னைக்கு மத்தியானம் தான் எனக்கு வந்து அந்த சிங்கப்பூர்காரர் போன் பண்ணி சொன்னாரு, சார் வெள்ளிக்கிழமை மணிக்கு ஃபிளைட் போடுறான் அப்படின்னு சொல்லி. ஏன்னா சனிக்கிழமை மணிக்கு அங்க படம், வெள்ளிக்கிழமை மணிக்கு ஃபிளைட் போடுறேன் சார். நான் சொன்னேன், இல்லங்க நான் நடிச்ச படம் வருது, என் நண்பன் நடிச்ச படம் வருது, எனது தயாரிப்பாளர் எடுத்த படம் வருது, நான் படத்தை ப்ரமோஷன் பண்ணிட்டு தான் வருவேன், அதனால முடிஞ்சா ஈவினிங் போடுங்க, இல்ல 11ஆம் தேதி காலையில போடுங்க அப்படின்னு சொன்னேன். காரணம் இது என்னோட டெடிக்கேஷன் தாங்க. இது செய்யற தொழில வந்து தெய்வமா நினைச்சு பண்றான். இப்ப நிறைய பேர் கேட்டாங்க, நீங்க வந்து அரசியல வந்து ஒரு கட்சிக்கு போய் ப்ரமோஷன் பண்ண போயிருந்தீங்களா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆமா, ப்ரமோஷன் பண்ணதான் போனேன். என்ன கூப்பிட்டதே 4 நாளைக்கு தான் கூப்பிட்டாங்க. திருவண்ணாமலையில போய் ப்ரமோஷனுக்கு 4 நாள் தான் கூப்பிட்டாங்க. நாங்க பண்ணின வேலையை பார்த்து, என்னோட டெடிக்கேஷனை பார்த்து அந்த அந்த வேட்பாளர் சொன்னாரு, தம்பி நீங்க போகாதீங்க, எனக்கு எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் நீங்க இங்கே கூட இருங்க அப்படின்னாரு. அதுக்கு காரணம் உண்மை, உழைப்பு, நேர்மை தான். நம்ம அந்த இடத்துல போயிட்டு சும்மா நேரத்துக்கு ஊழல் கும்பிட்டு போடாம, அவங்க என்ன, நான் வந்து அந்த கட்சியை சேர்ந்தவன் இல்லை இல்லையா, இருந்தாலும் என்னை நம்பி ஒரு 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 தொழிலை கொடுக்கும்போது அதுக்கு நான் நேர்மையா இருக்கணும், உண்மையா இருக்கணும் இல்லையா. அதனால அவங்க என்னுடைய டெடிக்கேஷனை பார்த்து நீங்க இருங்க தம்பி அப்படின்னு சொன்னாங்க. நான் எதுக்காக சொல்றேனாக்க, நான் செய்யற வேலையை நான் வந்து ரொம்ப ஆத்மாத்மா செய்யறேங்க. அதுதான் நீங்க என்ன தட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை பத்தி எதுவும் இல்ல. நான் வந்து தண்ணி உள்ள போட்ட பந்து மாதிரி நீங்க இங்க அடிச்சீங்கன்னா அந்த பக்கம் வெளியில வரேன், புரியுதுங்களா? எனிவே இந்த படம் இங்கே நான் தான் கிங்கு, மிகப்பெரிய வெற்றி அடையும் கண்டிப்பாக.